இன்னைக்கு வந்து நம்ம சுழியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் சுழியம் இப்போ நான் அதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு இப்போ நான் குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கால் மணி நேரம் ஊறிச்சு ஊறிட்டு இப்போ குக்கரில் வைக்கிறேன். இது நான் ஒரு விசில்லையே அது வெந்துடும் நல்லா பார்த்தீங்களா, ஊற வச்சதுனால. இல்லை நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே போட்டு வைக்கிறதுனா ஒரு மூணு விசில் விடணும். இப்போ நான் ஒரு விசில் விட்டு இறக்கிடுவேன். அதை இப்போ நான் விசில் வச்சுக்கிறேன். இப்போது கடலைப்பருப்பு ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். சொன்ன மாரி தான் நீங்கள் டைரெக்டாக அப்படியே குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு மூணு விசில் விடணும். அப்படியே இப்படி மசித்தா அப்படியே மாவு லைட்டாக மாவு மாரி வந்தால் போதும். நம்ம எப்படியே இது கரண்டிலேயே மசிச்சுக்கலாம். ஏன்னா ஊற வச்சு தான் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா வெந்திருக்கும். கரண்டிலேயே மசிச்சுக்கலாம். அப்படியே ஒன்று ரெண்டுமா அப்படியே லைட்டாக அப்படியே மசித்து விட்டாலே மசிஞ்சிடும். உங்களுக்கு சரியாக இப்போ குக்கரில் வச்சு சரியாக வேகலை, கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா நீங்கள் லைட்டாக இப்போ ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு, அதனால லைட்டாக அப்படியே மேஷ் பண்ணாலே வந்துடும். தேங்காய் இப்போது ஒரு மூடி எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ இதுமாரி பல்லு பல்லாக போட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் இதோட சேர்த்து ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன். ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு பல்ஸில் போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் திருவுணா மாதிரியே வந்துடும். ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், பல்ஸில் போட்டு எடுத்தேன், அந்த திருவுணா மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். அடுத்து இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டுக்கலாம். இதில் இப்போது நான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இல்லையா. அப்புறம் ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தேங்காய் வரும். நான் வந்து சக்கரை வந்து இப்போது ஒரு டம்ளர் ஃபுல்லாக மேலே வர வரைக்கும் எடுத்திருக்கேன். வெல்லம் உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட் கம்மியாக தான் போடுறேன். அதனால் இப்போது அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் உருண்டை வெள்ளை எடுத்திருக்கேன் இல்லையா, அப்படியே நல்லா தூள் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. நல்லா உருகி வரட்டும். பாகு நல்லா உருகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு தேங்காய்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை நல்லா உருகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பில் இன்னொரு பாத்திரம் ஏற்றிக்கலாம். நம்ம எதில் அந்த பூர்ணம் செய்ய போகிறோமோ, அந்த சுழியத்துக்குள்ளே பூர்ணம் செய்ய போகிறோமோ ஒரு பாத்திரம் ஏற்றிக்கலாம். இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க வெள்ளத்தை. ஏன்னா அடியில் மண் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதனால் வடிகட்டிடுங்க. இப்போ பாகுல ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஏன்னா இப்போது பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து நாளைக்கு மேலே கூட வச்சுக்கலாம். அப்படின்னா பாகில் நல்லா தேங்காய் கொதிக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் வீணாக போயிடும். அப்படியே லைட்டாக அதிலே பாகுலேயே அப்படியே வதக்கி விடும். இப்போ தேங்காய் பாகில் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம மசித்து வச்ச அந்த கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். தண்ணி பார்த்து தான் நம்ம அந்த பாகு கரைக்கிறப்ப சேர்க்கணும். ஏன்னா இல்லை ரொம்ப நாளி நம்ம அடுப்புலையே வச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது, அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் அது. இது அப்படியே சிம்மிலேயே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும் அந்த பாகோடு சேர்ந்து. பாருங்கள் பாகோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னுமே நல்லா கெட்டியாக வரட்டும். இன்னுமே கொஞ்சம் நல்லா கிட்டியே வரட்டும். இப்போ பாருங்க நல்லா பாகெல்லாம் நல்லா வச்சு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்க. உருண்டை பிடிக்கிற பழத்துக்கு வந்துடணும்.
இப்போ என்னன்னா, இப்போ நான் வந்து இப்போ சில பேர் வந்து சுழியம் அரிசி மாவு மைதா மாவு அப்படி போடுவாங்க. நான் அரிசி மாவுலையும் போடுறேன், மைதா அப்புறம் கோதுமை, மூணு வகையா மூணு மாவுலையும் போட்டு சுழியம் பண்ணலாம். கோதுமை மாவு நல்லா இருக்கும், அதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கோதுமை மாவு அந்த மாவு கரைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சோடா உப்பு சேர்க்கலாம். கொஞ்சமாக தான், ரொம்ப சேர்த்துற வேண்டாம். லைட்டாக அதை பாருங்க, இந்த அளவுக்கு சும்மா கொஞ்சோண்டு. இதேமாரி மற்ற மாவுலேயும் உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக சோடா உப்பு போட்டு மாவு கரைச்சி வச்சுக்கலாம். மைதா அரிசி இது வந்து கோதுமை, அது இல்லாமல் தனியாக மைதா ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன், அரிசி மாவு ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். கரைச்சிக்கலாம் தனியாக அது. இப்போ பாருங்கள், மூணு மாவு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு இதில் கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதுக்கு மாவுக்கு தகுந்தமாரி உப்பு, கொஞ்சம் லைட்டாக சோடா உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பழத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். சுழியம் போட்டு எடுக்கிற அளவுக்கு மாவு கரைச்சி வச்சுங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அந்த பச்சை மாவு பழத்துக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு எடுத்துங்க. இப்போ சுழியம் போட்டு எடுக்கலாம். பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. இதுமாரி எல்லா மாவையும் உருட்டிக்கலாம். பாருங்கள் நல்லா சேர்ந்து வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும், நல்லா தண்ணி இல்லாமல் கெட்டியாக வரணும். இப்போது மைதாவில் போட்டிருக்கேன், உருண்டை போட்டிருக்கேன், அந்த சுழியத்தோட பூர்ணம் போட்டிருக்கேன். அதை நல்லா மாவில் நல்லா அப்படி பரட்டிக்கோங்க. பட்டிட்டு மாவை நல்லா அப்படி தட்டிட்டு அது உள்ளே போடுங்க. நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா இதுமாரி உருட்டிக்கோங்க. மாவு நல்லா அப்படி தட்டிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். அப்புறம் கருகிடாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் அப்படியே வெந்தோடனே அப்படியே திருப்பி விடுங்க. இப்போது கொஞ்சம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இது வந்து நம்ம மைதாவில் போட்டிருக்கோம், மைதா சுழியம் அது. மைதா மாவில் போட்டிருக்கோம், அடுத்து அரிசி மாவில் போடலாம். பாருங்கள் அந்த லைட்டாக கொஞ்சம் சோடா போட்டால் அந்த மொறுமொறுப்பு இருக்கும் மேலே, அதுக்கு தான் சோடா சேர்க்கறது. இப்போ அரிசி மாவில் போட்டுக்கலாம். மாவில் நல்லா அப்படி இப்போ சுட்டிட்டு அதேமாரி தான் மாவு சிந்தாமல் அப்படி போடுங்க. நம்ம அந்த பூர்ணத்துக்கு உள்ள அந்த மாவு கரைக்கிறோம் இல்லையா, அரிசி மாவு இல்லை கோதுமையில் எதில் போடுறோமோ அதனால கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. தண்ணியானா அப்புறம் பூர்ணம்லாம் வெளில வந்துடும், அப்படியே திரிஞ்சு போய்டும். அப்படியே தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும் பூர்ணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ இது அரிசி சுழியம் எடுத்துடலாம். இப்போ இது அரிசி மாவில் போட்டது, இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ கோதுமையில் போட்டு எடுத்துக்கலாம். கோதுமை மாவில் மூணுமே செஞ்சு பாருங்கள். மூணும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். கோதுமை உடம்புக்கு நல்லது. தட்டி விடுங்க. எதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அப்புறம் போட்டதுக்கப்புறம் சுழியம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அப்படியே கருகிடும். கோதுமை சுழியம் அது, கோதுமை மாவில் போட்டது. இப்போ மூணு சுழியம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கோதுமை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு.
உங்களுக்கு இதில் எதில் போட்டால் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் கோதுமை வந்து நமக்கு உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால அது அதில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ சுழியம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.